வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். வீராணம் ஏரியில் கட்டப்படும் கூடுதல் வடிகால் கீழ்குமுளி கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியில் வடவாறு வந்து சங்கமமாகும் இடத்தில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் சுமார் 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான நாட்டார் மங்கலம் வடிகாலின் கூடுதல் வடிகால் கீழ்குமுளி கட்டுமான பணிகள் தற்போது துவங்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நேரில் பார்வையிட்டார். அப்போது தட்பவெப்பநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழையில் வேலைகள் பாதிக்காத வண்ணம் வேலைகள் விரைவாக நடைபெறவும் கட்டுமான பணிகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வட்டாட்சியர் ராமதாஸ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேலும் கட்சி நிர்வாகிகள் நாகராஜன், இளந்தமிழன், கஸ்பா பாலா, அந்தோனி சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செய்தியாளர் மன்னை மாயா.